வணக்கம். இந்த வீடியோல நம்ம இன்ஃபார்ம்ட் சர்ச்னா என்ன, அன்இன்ஃபார்ம்ட் சர்ச்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ப்ராப்ளம் ஏஐல இருக்க ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா அதுக்கு வந்து நம்ம அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படிங்கறது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். கரெக்ட்டுங்களா? அது வந்து நம்ம சர்ச் ட்ரீ, ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்புறம் வந்து நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா அதுல வந்து சொல்யூஷனுக்கு எப்படி நம்ம டிராக் பண்ண போறோம். அந்த ட்ரீயை வச்சுக்கிட்டு நம்ம சிஸ்டம், நம்மங்கிறது இது ஹியூமன் கிடையாது, சிஸ்டம் எப்படி வந்து நம்மளுக்கு அந்த சொல்யூஷனுக்கு போக வைக்கிறது அப்படிங்கிறது தான் சர்ச்சிங் டெக்னிக். இனிஷியல் ஸ்டேட்ல ஸ்டார்ட் பண்ணி கோல் ஸ்டேட்டை எப்படி ரீச் ஆக போகுது அதை வந்து நம்ம ஃபைண்ட் பண்றது தான் வந்து நம்மளுக்கு சர்ச்சிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து நம்மளுக்கு ரெண்டு டைப் ஆஃப் சர்ச்சிங் இருக்கு. ஒன்னு வந்து அன்இன்ஃபார்ம்டு சர்ச், இன்னொன்னு இன்ஃபார்ம்டு சர்ச். ஸோ ரெண்டும் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இது வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண எக்ஸாம்பிள் தான், வாட்டர் ஜெட் ப்ராப்ளம். இப்போ வாட்டர் ஜெட் ப்ராப்ளம் பார்த்ததுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வந்து நம்மளுக்கு வாட்டர், நம்மளுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கும். ஒன்னு வந்து அந்த 4 லிட்டர் ஜக ஃபில் பண்ணலாம், இல்ல 3 லிட்டர் ஜக ஃபில் பண்ணலாம், இல்ல 3 லிட்டர் ஜக்ல இருக்க வாட்டரை 4 லிட்டர்ல ஊத்தலாம், இல்லைன்னா 4 லிட்டர் ஜக்ல இருக்க வாட்டரை வந்து 3 லிட்டர் ஊத்தலாம், இல்லையா ரெண்டுமே வந்து கீழே ஊத்திடலாம். ஸோ சோ மச் ஆஃப் பாசிபிலிட்டி. ஒவ்வொரு டைம்லயும் வந்து நம்மளுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா அந்த டைம்ல எதை எடுக்கிறது? இப்ப இனிஷியல் ஸ்டேட்ல வந்து அந்த 3 லிட்டர் ஜக ஃபில் பண்ணவா 4 லிட்டர் ஜக ஃபில் பண்ணவான்னு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு கிடையாது, ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேட்ல இருந்து ரேண்டமா ஏதோ ஒரு மெத்தடை வச்சுக்கிட்டு தான் நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரியான சர்ச்சிங் டெக்னிக்கை வந்து அன்இன்ஃபார்ம்டு சர்ச் இல்லைன்னா வந்து பிளைண்ட் சர்ச்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் இந்த பிரான்ச் எடுக்கலாமா வேண்டாமா, இதுல இது ரெண்டுல எது பெஸ்ட், இந்த மாதிரியான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்ம கொடுக்க மாட்டோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து அன்இன்ஃபார்ம்டு சர்ச். அதே நம்ம டிக்டாக்டோ ப்ராப்ளம் எடுத்துட்டா அதுல ஒவ்வொரு ஸ்டெப்லயும் பாத்தீங்கன்னா நம்ம ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஒன்று கால்குலேட் பண்ணோம். இப்போ ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ல நம்ம ஹெச் வந்து 1 இருந்ததுன்னா எக்ஸ் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். அதே வந்து ஹெச் -1 இருந்ததுன்னா ஓ வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஹெச் வந்து 0 இருந்தா ட்ரா ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இது இல்லைன்னா டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் எடுத்துட்டீங்கன்னா இப்போ ஏல இருந்து நம்மளுக்கு எந்த சிட்டிக்கு போறோம், பிக்கு போகலாம், சிக்கு போகலாம், இல்லைன்னா டிக்கு போகலாம். இப்போ ஒன்னொன்னுக்கும் ஒரு காஸ்ட் ஃபேக்டர் இருக்கும். ஏ ரீச் ஆகிறதுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ், இல்லைன்னா இவ்வளோ செலவாகும். அதே மாதிரி ஏலேருந்து பிக்கு, பிலேருந்து ஏலேருந்து சிக்கு, அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு காஸ்ட் ஃபேக்டர் இருக்கும். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இல்ல எது வந்து மினிமம் காஸ்ட் கொடுக்குதோ அந்த பார்த்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, கரெக்ட்டுங்களா? ஸோ அதை வந்து இன்ஃபார்ம்டு சர்ச்னு சொல்றோம். இன்ஃபார்ம்டு சர்ச்னா ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் வந்து நீங்க இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் வந்து இன்ஃபார்ம்டு சர்ச். இப்ப நம்ம டிஃபரன்ஸ் போய்க்கலாம், இன்ஃபார்ம்டு சர்ச்னா என்ன, அன்இன்ஃபார்ம்டு சர்ச்னா என்ன. அன்இன்ஃபார்ம்டுனா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் இருக்காது, அதனால இது பிளைண்ட் சர்ச்னு சொல்றோம். அப்ப இங்க எப்படி நம்ம சொல்யூஷன் தேடுவோம்? இருக்கிற எல்லா பாசிபிலிட்டிலையும் போய் தான் நம்ம சொல்யூஷன் தேட முடியும். அப்ப என்னன்னா இது வந்து ஹைலி காம்ப்ளெக்ஸ். ஏன்னா ஆல் பாசிபிள் சொல்யூஷன் எடுத்தாதான் நம்மளுக்கு ஃபைனல் சொல்யூஷன் ரீச் ஆகவே முடியும். அதனால நம்மளுக்கு டைமும் எக்ஸ்ட்ரா செலவாகும், காம்ப்ளெக்சிட்டி வந்து ஹையா இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து எல்லா பாசிபிள் சொல்யூஷனும் எடுக்கிறதுனால கண்டிப்பா ஏதோ ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு ஆப்டிமல், அந்த ஃபைனல் சொல்யூஷன் கிடைச்சிடும், ஓகேங்களா? ஸோ இது வந்து அன்இன்ஃபார்ம்டு சர்ச். இந்த மாதிரியான சர்ச்சிங் டெக்னிக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெப்த் ஃபர்ஸ்டும் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சும் தான். ஓகே சாரி, இது பெஸ்ட் ஃபர்ஸ்ட் இல்ல பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். அதே மாதிரி இன்ஃபார்ம்டு சர்ச் அப்படிங்கிறப்ப என்ன, ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நம்ம ஒரு ட்ரீல சர்ச் பண்ணுவோம். அப்போ காம்ப்ளெக்சிட்டி கம்மியா இருக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் சீக்கிரம் கிடைச்சிரும். ஏன்னா ஆல் பாசிபிள் சொல்யூஷன் பார்க்க போறது கிடையாது, ஏதோ ஒரு பிரான்ச் மட்டும்தான் எடுத்துக்க போறோம். இங்க நம்ம எடுத்துக்கிற பிரான்ச் கண்டிப்பா பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்கும், ஆனா அதுதான் ஆப்டிமலானா தெரியும், சொல்ல முடியாது. அதாவது பெஸ்ட்னா என்ன அர்த்தம்னா இருக்கிறதுல இது பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அது பெஸ்ட். ஆப்டிமல் அப்படின்னா இதுதான் பெஸ்ட், இருக்கிறதுல இதை பீட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சொல்யூஷன் இருக்க பாருங்க. ஷார்டஸ்ட் பாத்துல இதுதான் ஷார்டஸ்ட் பாத், இதுக்கு கம்மியா ஒரு பாத் வந்து இந்த சோர்ஸ் நோட்ல இருந்து டெஸ்டினேஷன் நோடுக்கு வரதுக்கு பாசிபிலிட்டே இல்லை. அப்ப அது வந்து ஆப்டிமல் சொல்யூஷன். பெஸ்ட்ங்கிறப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி காஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து பெஸ்ட் சொல்யூஷன். அப்ப வந்து இன்ஃபார்ம்டு சர்ச்ல நம்மளுக்கு கண்டிப்பா பெஸ்ட் சொல்யூஷன் கிடைக்கும். ஆப்டிமல் கிடைக்குமான்னு தெரியாது, ஏன்னா ஆல் பாசிபிள் சொல்யூஷன் எடுக்க போறது கிடையாது. ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வச்சுட்டு ஒரு பிரான்ச்சை மட்டும் சர்ச் பண்ண போறோம். இதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏஸ்டர் அல்காரிதமும் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அல்காரிதமும்.
சோ இந்த ஏஸ்டர் அல்காரிதம்னா என்ன டெப்த் ஃபர்ஸ்ட் பிரெத் ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொன்னா அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா சோ இன்ஃபார்ம்டா என்ன அன்இன்ஃபார்ம்ட் சர்ச்னா என்னன்னு உங்களுக்கு புரியுது இல்ல थैंक यू